ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அப்படி இல்லைனா இதை நம்ம மார்னிங் டிஃபனாக கூட சாப்பிடலாம். இட்லி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கப், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, கொஞ்சம் திருகுன தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு, அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வானல் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் எதையும் வதக்கக்கூடாது. ரொம்ப வதங்கிடுச்சுனாக்கா நமக்கு அந்த டேஸ்ட்டு போயிடும். அதுக்கடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம வச்சுருக்கிற இட்லி மாவோடு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிற இட்லி மாவில் உப்பு போட்டு வச்சுருப்போம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வச்சுருக்கிற பணியாரக்கல்லை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூனாக எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ ஊற்றியாச்சு. ஒன் சைடு நல்லா பொன்னிறமாகிடுச்சு ப்ரௌன் கலரில். இப்போது நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. பொறுமையாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு சைடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. ரொம்ப நேரம் வேக வைக்கலனா 1-2 நிமிஷம் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுங்க. இல்லைன்னா உள்ளே வந்து மாவாக இருக்கும், வெளியில் மட்டும் வெந்த மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப ஹைலியும் வச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு செய்யுங்க. பார்த்திங்கன்னா நம்மளது ரெண்டு பக்கமும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய இட்லி மாவு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைன்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.